பிரேம் என்ன சொன்னாலும் ஸ்னேஹாவுக்கு அது எல்லாமே சரின்னு தான் பட்டுச்சு. ஒரு தடவை சீரியஸா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர. அப்புறம் ஒரு நாள் பிரீத்தி கிட்ட வந்து, அதாவது உன்கிட்ட வந்து, அப்படி அந்த சங்கீதத்துல என்னதான் இருக்குன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அதையே வாசிச்சுட்டு இருக்க. நான் ஒரு கதை வச்சிருக்கேன். ஹீரோ ஹீரோயினோட எதிர் வீட்டுல வாடகைக்கு இருந்தான். அந்த ஹீரோயினுக்கு கண்ணு தெரியுது. என்ன பாத்திரியா? யார் சொல்றது? Sweet girl. சரி மேல சொல்ல. ஹீரோ எனக்கு கண்டு தெரியாத விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. ஆனா அவன் லவ் பண்ற விஷயம் மட்டும் ஹீரோயினுக்கு தெரியும். அவளுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அவ லவ் பண்ற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு என்ன மாதிரி ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் இருந்தா அவதான் சொன்ன. சரிதா, அவளுக்கு ஒரு நோயும் இருந்துச்சு. அந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியும், ஆனா ஹீரோ எனக்கு தெரியாது. அது அவளுக்கு எப்படி தெரியும்? இவ ஃப்ரெண்டு அவனுக்கும் ஃப்ரெண்டா இருந்தா ஓகேவா? அப்புறம் நல்ல வேலை பொழைச்சு. அப்புறம் அந்த ஃப்ரெண்டு தான் அவங்க ரெண்டு பேர் லவ் ஸ்டோரிக்கும் டைரக்டரா மாறிடுறான். சோ இப்போ ஸ்டோரி ஸ்டார்ட். சோ ஸ்னேஹா, இப்போ சீன் என்னன்னா, ஒரு நிமிஷம், இவர் பேரு பூர்ண சந்திரா தேஜஸ்வி. இவர் ஸ்னேகாவோட குரு. ஸ்னேகாவோட டிராமா ஸ்கிரிப்ட்ல ஒரு உரிமை இருக்குன்னா அது இவருக்கு மட்டும்தான். ஸ்னேகா கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ஸ்னேகாவோட கதையை பண்றதுக்கு அவர் சம்மதிச்சு இங்க வந்திருக்காரு. யூ சி, ஸ்னேகா அப்புறம் பிரீத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்? யா. சோ நேரடியா அவங்க விருப்பத்தை சொல்லிக்கலாம்ல, இந்த டிராமா எல்லாம் தேவையா? கண்டிப்பா அதெல்லாம் வேணும் மாஸ்டர். ஒரு சீன் இருக்கு பாருங்க, மேபி பேஜ் நம்பர் 56 ஆர் 57. Thank you. ஸ்னேகா பிரீத்தி கிட்ட கல்யாண விஷயத்த பத்தி பேச வந்தப்போ, என் கதை தான் உன் வாழ்க்கைனா உன் முடிவு என்னவா இருக்கும்? தெரியல, ஆனா என் வாழ்க்கை தான் உன் கதையா இருந்ததுன்னா உன் கதையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு குருட்டு பொண்ணு மேல காதல் யாருக்கு வரும்? அதுவும் இந்த காலத்துல சான்ஸே இல்ல. ஐயோ பைத்தியம், அதுக்குதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. காதலுக்கு கண்ணு இல்ல ஓகே, ஆனா காதலனுக்கு கண்ணு இருக்குல்ல? கதைக்கும் என் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவன் வாழ்க்கைக்கு விளக்கா இருக்க ஆசைப்பட்டானா? சாரி, ஆனா நான் அவன் வாழ்க்கையில போய் அவன் வாழ்க்கையை இருட்டாக்குறதுக்கு விரும்பல. இதுதான் கதை. அவ அவ்வளவு சுலபத்துல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான், அதுக்கு தான் இந்த நாடகம் இல்ல. அப்படினா அந்த ஃபாரின் பையனை மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டா? அறிவாளி.
அதனா ப்ரீ கிளைமாக்ஸ்ல சொல்றேன் ஓகேவா ஸ்னேகா கதை இவ்வளவு கூலா போயிட்டு இருக்கும் போது ஏதோ இந்த சினிமாவில் வர்ற மாதிரி அனாவசியமா இந்த வில்லன் சண்டை எல்லாம் தேவையா இது தேவையில்லாதது இல்ல முக்கியமானது வில்லன்னு ஒருத்தர் இருந்தாதான் ஹீரோன்னு ஒருத்தன் பிறந்து வரணும் சரி அதெல்லாம் விடு பொண்ணுங்க எப்பவும் ஸ்ரீராமர் மாதிரி புருஷன் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிப்பாங்க ஆனா இந்த உலகத்துல ராவணன் மாதிரி ஆளுங்க இருக்கத்தான் செய்யறாங்க சோ நாயகனை நல்லவனா காட்டணும்னா வில்லன் கண்டிப்பா வேணும்னு சொல்றேன் சுகர் இல்லாம டீ குடிக்கலாம் ஆனா இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் யா யூ ஆர் ரைட் ஸ்னேஹாக்கு ஒருத்தன் கிட்ட இருந்து முக்தி வேணும் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஆத்ம பலம் வேணும் இந்த ரெண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்கணும்னா கண்டிப்பா அந்த டச் வேணும் இத தான் நம்ம ஊர்ல கமர்ஷியல் டச்னு சொல்லுவாங்க இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு கவிதை சொல்றேன் கேளு சீதை லக்ஷ்மன் போட்ட கோட்டை தாண்டது ஏன் சீதை லக்ஷ்மன் போட்ட கோட்டை தாண்டது ஏன் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு மக்களோட ரசனை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு மக்களோட ரசனை அதனால தான் உருவாக்கி இருக்காங்க காதலுக்காக ஒரு யுத்தம் நீ கதை முழுக்க கார் டிக்கிலதா இருக்கணும் சரிக்கா ஒரு நல்ல கேரக்டர் ஜனங்களுக்கு பிடிக்கும் சிரிக்கவும் செய்வாங்க ஒரு டைம் கார் நின்னப்போ இந்த கார் டிரைவருக்குனா சுகரா அப்பப்ப இறங்கி போறான் ஐயோ எவ்வளவுதான் நானும் பிடிச்சு வைக்கிறது தாங்க முடியல ஒருத்தன் கார் பக்கத்துல நின்னு போன் பேசிட்டு இருந்தான் ஆமா பேசுற சத்தம் கேக்குது கார்ல தான் வந்துட்டேன் நம்பரா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க 8 6 7 கார் டிக்கில இருந்த அந்த ஆள் அது பிரேமோட நம்பர் நினைச்சு ஓ சரிப்பா சரி ஓகேப்பா வச்சிருக்க உடனே அந்த நம்பரை அவன் ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டான் டேய் தடியனங்களா நம்பரை நோட் பண்ணுங்கடா 8 8 6 7 2 6 இது நான் போயிட்டு இருக்க கார் ஓனரோட நம்பர் அவனுக்கு போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ அவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த காரை தேடி போனாங்க அப்படி தேடி போன அந்த ஆளுங்களோட போன் பேட்டரி டவுன் ஆகி லைனே கிடைக்காம போயிடுச்சு மறுபடியும் அங்கேயே வந்துட்டனா அப்ப உன்னை டிக்கில பார்த்து போலீஸ் கேக்குறாங்க அங்க என்னோட கேரக்டர் என்னக்கா இல்ல ஜெயில இருந்து திரும்பி வர மறுபடியும் திருட்டு தொழில ஆரம்பிக்கிற அப்போ ஒரு நாள் வணக்கம் நண்பா என் பேரை சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒரு திருடன் இப்ப கூட நான் உன் வீட்டுக்கு திருட மட்டும்தான் வந்தேன் ஆனா உன் வீட்டு செவத்துல ஸ்கூல் போட்டோவை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அந்த போட்டோவில் நான் இருந்தேன் அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என் ஃப்ரெண்டு வீடாக தான் இருக்குன்னு அதனால எனக்கு திருட மனசு வரல எப்பவும் வாத்தியார் சொல்லுவார் நல்லா படிச்சிங்கன்னா பெரிய ஆளா வருவீங்கன்னு அவர் சொன்னது எனக்கு புரியல ஆனா நீ அவர் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதனாலதான் நீ பெரிய ஆளா ஆயிட்ட சாரி உன் வீட்டு கதை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டேன் இந்த பணத்துல அதை சரி பண்ணிக்கோ நம்மளோட பழைய ஞாபகத்துக்காக இந்த போட்டோவை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன் தயவு செஞ்சு இதை திருட்டுன்னு மட்டும் நினைச்சிடாத எப்பவும் உன்னை மறக்காத நண்பன் இப்படி நீ புது மனுஷனா மாறுற
அங்கதா ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. புரிஞ்சதுக்கா? குட், டயலாக் பாத்துக்கோ. சரிக்கா. ஹே குரு, ஆர்ட் டைரக்டர் வர சொல்லுப்பா. சரிங்க மேடம். Yeah.